செங்குன்றம் அருகே 22 ஆண்டுகளுக்கு முன் தந்தையை கொன்றவரை வெட்டி கொலை செய்து பழிதீர்த்த மகன். சிறை தண்டனை அனுபவித்து விடுதலையானவரை கொன்றுவிட்டு போலீசில் சரண். என்ன நடந்தது என்பதை காணலாம். சென்னை கொடுங்கையூரைச் சேர்ந்தவர் செய்யா என்கிற செழியன். கடந்த 2001 பிரபாகரன் என்பவரையும் பாபு என்பவரையும் கொலை செய்து ஆயுள் தண்டனை பெற்றவர். இந்த கொலைக்காக சுமார் 19 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து 3 ஆண்டுகளுக்கு முன் புழல் சிறையில் இருந்து நன்னடத்தை அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டார். செங்குன்றம் அடுத்த வடபெரும்பாக்கத்தில் தனியார் நிறுவனத்தில் வெல்டராக செழியன் பணியாற்றி வந்தார். வழக்கம் போல பணி முடிந்து அவர் வீடு திரும்பிய போது மர்ம கும்பல் வழி மறித்து சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றது. இதனையடுத்து ரத்த வெள்ளத்தில் கிடந்த செழியனை மீட்ட காவல்துறையினர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்தனர். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட செழியன் நள்ளிரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து செங்குன்றம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே செழியனை கொன்றதாக சதீஷ்குமார், அப்பு, விஷால், மகேஷ் ஆகிய 4 பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகின. அதில் தனது தந்தை பிரபாகரனை 2001 கொலை செய்ததால் பழிக்கு பழியாக செழியனை கொன்றதாக சதீஷ்குமார் என்பவர் தெரிவித்துள்ளார். அதாவது சதீஷ்குமாரின் தந்தை பிரபாகரன் தான் கடந்த 2001 செழியனால் கொல்லப்பட்டவர். ஒருவேளை அப்போது செழியன் லோக்கல் ரவுடியாக இருந்திருக்கலாம். இந்த கொலை குறித்து தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 22 ஆண்டுகளுக்கு முன் தந்தையை கொலை செய்தவரை மகன் பழிதீர்த்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் பழிக்கு பழி கொலைகள் நடப்பது தொடர்கதையாகி வருகிறது. ரவுடிகள்தான் போட்டி போட்டு பழிக்கு பழி வாங்க கொலைகள் செய்து வருகின்றனர். இந்த கொலைகளை தடுக்க போலீஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது.